ஒன்றியத்தில் உள்ள காரணி என்கிற கிராமத்தை சார்ந்த கௌதமனை பதிவு திருமணம் நடந்திருக்கிறது. கௌதமன் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர். இந்த நிலையில் தான் கௌதமனின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணை அப்படியே விட்டுவிட வேண்டும், வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள், அச்சுறுத்தி இருக்கிறார்கள். ஊருக்கு உள்ளே நுழைகிற போதே வெளியில் ஒரு பேனர், அந்த பேனரில் அவன் பெயர், அவன் படம் இயற்கை மரணம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அழுத்தம் கொடுத்த நிலையிலே எஃப்ஐஆர் போடப்பட்டது. 2-3 நாட்கள் கழித்து அதுவும் 174 சிஆர்பிசி. இந்த மாதிரியான குழப்பம் இருக்கிற போது இந்த பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய், இறந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிணம். பொன்னேரி வட்டம் ஆவூரை சார்ந்த அமுலு, எல்லாபுரம் ஒன்றியத்தில் உள்ள காரணி என்கிற கிராமத்தை சார்ந்த கௌதமனை விரும்பி திருமணம் செய்திருக்கிறார். இருவரும் ஒருவருக்கொருவர் மனதார விரும்பி நேசித்து தமது இல்லற வாழ்க்கையை தேடிக்கொண்டனர். கௌதமன் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர். இந்த பகுதியில் அவர்களை ரெட்டியார் என்றும் அழைப்பதாக சொல்லுகிறார்கள். சில இடங்களில் வன்னிய கவுண்டர் என்று சொல்லுவதைப் போல வன்னியர் ரெட்டி என்று திருவள்ளூர் வட்டாரத்தில் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த சமூகத்தை சார்ந்த கௌதமன் அவளுவை விரும்பி இந்த சமூகம் என்று தெரிந்த பிறகும் கூட அவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் கௌதமனின் குடும்பத்தினருக்கு இது தெரிய வருகிறது. கௌதமன் குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள் கௌதமனுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணை நீ திருமணம் செய்ய கூடாது, அப்படி செய்திருந்தாலும் அவளோடு வாழக்கூடாது, அவளை விட்டுவிட்டு வந்துவிடு, நம்முடைய சமூகத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம், நீ எங்களோடு இரு என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். கௌதமன் நேர்மையாக வாழ வேண்டும் என்கிற ஒரு பக்குவத்தை கொண்ட இளைஞராக இருந்திருக்கிறார். தன்னை விரும்பிய பெண்ணை அதுவும் கை குழந்தையோடு விட்டுவிட முடியாது. ஏறத்தாழ 7-8 ஆண்டுகள் அவன் காதலித்திருக்கிறான். 7-8 ஆண்டுகளில் சாதி தெரியாமல் இருந்திருக்காது, சாதி தெரிந்துதான் அவன் நேசித்திருக்கிறான். அதன் பிறகுதான் திருமணம் செய்வதற்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறான். பதிவு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் கௌதமனின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணை அப்படியே விட்டுவிட வேண்டும், குடும்பத்தோடு வந்து எங்களோடு வாழ வேண்டும், வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள், அச்சுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அவர் உடன்படவில்லை. துணிச்சலாக தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார். நேசித்த பெண்ணை கைவிட்டு விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். காதலுக்கு உரிய மரியாதையை தந்திருக்கிறார்கள். சாதி என்ன பெரிது என்று இந்த சாதி உணர்வை அவன் உதறி எறிந்திருக்கிறார். சாதியை விட மேலானது காதல், சாதியை விட மேலானது நம்பிக்கை, சாதியை விட மேலானது தன்னை விரும்புகிற ஒரு பெண்ணை கைவிடாமல் இருக்கிற அறம் என அந்த குடும்பத்தில் மிக உயர்ந்த மார்புகளை கொண்ட, மனிதாபிமானம் கொண்ட ஒரு இளைஞராக கௌதமன் வளர்ந்திருக்கிறான். அவன் ஐடிஐ படித்த ஒரு இளைஞர், பெரிய அளவில் பட்டதாரியோ அல்லது பெரிய படிப்போ எதுவும் இல்லை.
செல்போன் சர்வீஸ் கைபேசிகளுக்கு பழுது நீக்குகிற பணியை செய்யக்கூடிய ஒரு கடையை வைத்து அதிலிருந்து வருகிற வருமானத்தை வைத்து தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். நேர்மையாக உழைத்து வாழ வேண்டும் என்கிற அந்த பண்பு, நம்பிய பெண்ணை கைவிடக்கூடாது என்கிற அந்த நேர்மை திறம், உண்மையான காதல், இவையெல்லாம் கௌதமனுக்குரிய சிறப்பு பண்புகளாக மாண்புகளாக இருந்திருக்கிறது. யாரும் அவனுக்கு அமுழு தரப்பில் இருந்து நெருக்கடி தரவில்லை, அச்சுறுத்தல் இல்லை. என் பெண்ணை விட்டுட்டு போனேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யாரும் நெருக்கடி கொடுக்கவில்லை. அல்லது அமுழுவும் என்னை கைவிட்டு விட்டால் நான் அப்படி செய்து கொள்வேன், இப்படி செய்து கொள்வேன், உன்னை சும்மா விட மாட்டேன் என்று அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு பெண்ணாகவும் இல்லை. சாதாரணமான ஒரு செவிலியர், வெளி உலகம் தெரியாத ஒரு இளம் பெண், அரசியல் தொடர்பு இல்லாத ஒரு இளம்பெண், தன்னை நேசித்தவனை கணவனாக ஏற்று அவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சராசரி பெண். ஆகவே அமுழு தரப்பிலிருந்து அமுழுடைய தந்தையோ தாயோ, அமுழுடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களோ, மாமன் மைத்தனர்களோ யாரும் கௌதமனுக்கு நெருக்கடி தரவில்லை. எனவே அவன் ஒரு அச்சுறுத்தலின் அடிப்படையில், பயத்தின் அடிப்படையில் இந்த பெண்ணை மனம் ஒவ்வாமல் திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்வதற்கு இடமில்லை. ஏதோ கட்டாயத்தின் பேரில் அல்லது வகையாக நான் சிக்கிக்கொண்டேன் என்று கவலைப்படக்கூடிய வகையில் அவன் இந்த உறவை பார்க்கவில்லை. முழு மனதோடு காதலித்திருக்கிறான், மனப்பூர்வமாக அந்த பெண்ணை நேசித்திருக்கிறான். அதனால்தான் குடும்பத்திலே எதிர்ப்பு இருந்தும் கூட பெற்றவர்கள் தம்மை பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்த பெற்றவர்கள் சொன்ன நிலையிலும் கூட, சாதி என்ற ஒன்றுக்காகத்தானே நீ அந்த பெண்ணை கைவிடச் சொல்கிறாய், எனக்கு சாதி புரிதல்ல, சாதியை சுமக்க நான் விரும்பவில்லை, சாதியின் பெயரால் ஒரு மானம் இருக்குமேனால் அந்த மானம் எனக்கு தேவையில்லை, நம்பியவர்களை கைவிடாமல் இருப்பதுதான் மானத்தில் சிறந்தது, நேர்மையில் சிறந்தது என்று அவன் பெற்றோரின் அச்சுறுத்தலுக்கு கூட இணங்காமல் அமுழுவுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அவனும் சேர்ந்து வாழ துணிந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனை பெற்றவர்கள் தாய் தந்தையர்கள் பாராட்டி இருக்க வேண்டும், உச்சி மோந்திருக்க வேண்டும். யாரோ எவ்வளோ உறவில்லாத ஒரு பெண்ணை, வேறு சாதி பெண்ணை தொட்டுவிட்டு விட்டுவிட்டு வரவில்லை நம் பிள்ளை, இந்த அளவுக்கு அவன் நேர்மை உள்ளவனாக இருக்கிறானே, நாணயம் உள்ளவனாக இருக்கிறானே, நல்ல குணமுள்ளவனாக இருக்கிறானே, உயர்ந்த பண்புள்ளவனாக இருக்கிறானே என்று அந்த பெற்றவர்கள் உற்றார் உறவினர்கள் கௌதமனை பாராட்டி இருக்க வேண்டும், உச்சி மோந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு தொடர்ந்து நெருக்கடியை தந்திருக்கிறார்கள். அவன் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த பெண்ணை விட்டுவிடு, எங்களோடு வந்துவிடு என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தியதை அவன் அமுருவிடம், தன்னுடைய மனைவியிடம் அவ்வப்போது சொல்லி இருக்கிறான். கடந்த செப்டம்பர் 17 தன்னுடைய தாத்தா ராதா ரெட்டி என்பவர் வயது மூப்படைந்த காரணத்தினால் உடல் நலிவுற்று காலமான தகவல் தெரிந்து அந்த துக்கத்தை விசாரிப்பதற்காக சென்றிருக்கிறார். மற்றவர்களோடு கருத்து முரண்பாடு இருந்தாலும் தன்னுடைய இந்த நிலைப்பாட்டால் அவர்களுக்கு தம் மீது கோபம் இருக்கிறது என்பதை அறிந்திருந்த நிலையிலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய தாத்தா இறந்துவிட்டால் அந்த துக்கத்தை விசாரிக்க வேண்டும், குடும்பத்தினரோடு அந்த துக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று துணிச்சலாக அவன் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு காரணிக்கு போயிருக்கிறார். செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் என்று போனவன் அன்றைக்கு நெடுநேரமாக அமுழுவுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எதுவும் பேசவில்லை. எனவே மாலை 7 அளவில் அமுழு தன்னுடைய கணவனுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார். 7 அல்லது 7.5 அளவில் அப்போது அவன் பதற்றத்தோடு பேசியிருக்கிறான். வீட்டிலே பிரச்சனை, நான் பிறகு உன்னை அழைக்கிறேன் என்று பதற்றத்தோடு சொல்லிவிட்டு தொலைபேசி அணைத்து விட்டார், இணைப்பை துண்டித்து விட்டார். இதுதான் அமுழுவுக்கு
கடைசியாக கிடைத்த தகவல், கணவன் தனக்கு தொலைபேசியில் பேசவில்லையே என்ற பதற்றத்தோடு காலையிலிருந்து எந்த தொடர்பும் இல்லையே என்கிற பதற்றத்தோடு கணவனை தொடர்பு கொண்டவர்களுக்கு கடைசியாக கௌதமன் பேசிய வார்த்தைகள் இதுதான், வீட்டில் பிரச்சனை, நான் அப்புறம் பேசுறேன். இணைப்பு துண்டிக்கப்பட்டது. 17 முடிந்து 18, 19, 20 மூன்று நாள் வரையிலும் எந்த தொடர்பும் இல்லை. திரும்ப திரும்ப தொலைபேசி தொடர்பு கொள்ள முயற்சித்தால் தொலைபேசி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, சுவிட்ச் ஆஃப். இந்த நிலையில்தான் அமுலுவின் உடன்பிறப்பு. அண்ணனோ தம்பியோ ஒருவர் அவன் போனவர் என்ன ஆனது என்று தெரிந்து கொள்வதற்காக காரணி கிராமத்திற்கு 2 சக்கர வண்டியிலே போய் என்ன நிலைமை என்று அறிந்து கொள்வதற்காக போயிருக்கிறான். ஊருக்கு உள்ளே நுழைகிற போதே வெளியில் ஒரு பேனர், அந்த பேனரில் அவன் பெயர், அவன் படம், இயற்கை மரணம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமன் இயற்கை மரணம். அவன் ஊருக்குள்ளே போகாமல் யாரையும் விசாரிக்காமல், ஐயோ கௌதமனை காணவில்லையே, அவன் இறந்து விட்டானே என்கிற பதற்றத்தோடு ஓடி வந்து அமுழுவிடத்திலே அவளுவின் குடும்பத்தினரிடத்திலே சொன்ன பிறகுதான் அன்றைக்கு மாலை 21ஆம் தேதி ஆரணி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறார்கள். கடந்த 7-8 ஆண்டுகளாக காதலித்த வரலாற்றை சொல்லி, பிறகு திருமணம் நடந்ததை எடுத்து சொல்லி, கர்ப்பமானது குழந்தை பிறந்தது உட்பட எல்லாவற்றையும் சொல்லி, கௌதமன் குடும்பத்தில் இருந்து அச்சுறுத்தல் இருந்தது என்பதையும் சுட்டி காட்டி, இது ஆணவ கொலைதான், ஆனர் கில்லி, என்று எழுத்துப்பூர்வமாக புகாரை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நிலையிலே காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? பொதுவாக FIR என்றால் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அது முதல் தகவல் அறிக்கை. நாம் எப்படி புகார் கொடுக்கிறோமோ அப்படியே அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில், தகவலின் அடிப்படையில் வழக்கை பதிவு செய்ய வேண்டும். CSR கொடுக்கணும் அல்லது வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் IO இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், பொதுவாக ஒரு SC தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் வழக்கு கொடுத்தால், சாதி அடிப்படையிலான குற்றம் என்ற அடிப்படையில் புகார் கொடுத்தால், அதற்கு IO என்பவர் இன்ஸ்பெக்டர் அல்ல, DSP, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி. எனவே DSP தான் உடனடியாக களத்தில் இறங்க வேண்டும். அந்த புகார் உண்மையா, வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அதிலே உண்மை விவரங்கள் இருக்கின்றனவா, இந்த பெண் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு உண்மை என்பதை எல்லாம் கண்டறிய வேண்டிய பொறுப்பு, ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு, புலனாய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு DSP அதிகாரிக்கு உண்டு. ஆக 21ஆம் தேதி புகார் கொடுத்து உடனே FIR போடப்பட்டதா என்றால் இல்லை. பிறகு அழுத்தம் கொடுத்த நிலையிலே FIR போடப்பட்டது 2-3 நாட்கள் கழித்து, அதுவும் 174 CRPC. இது வழக்கமாக போடுவதுதான். ஒரு சாவு எப்படி நிகழ்ந்தது என்று உறுதிப்பட தெரியாத போது, கொலை என்பது வெளிப்படையாக இது கொலை என்று தெரிந்தால் கொலை என்று பதிவு செய்வார்கள். சந்தேகத்திற்குரிய முறையில் ஒருவர் இறந்து போனால் ஒருவர் கொலை என்று சொல்ல, இன்னொருவர் தற்கொலை என்று சொல்ல, அல்லது ஒருவர் விபத்து என்று சொல்ல, இப்படி பல குழப்பங்கள் ஒரு மரணத்தில் இருக்குமேயானால், காவல்துறையினருக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கிற குற்ற நடைமுறை சட்டம் ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. அந்த குற்ற நடைமுறை சட்டத்தின் 174வது பிரிவு என்ன சொல்கிறது என்றால், இந்த மாதிரியான குழப்பம் இருக்கிற போது இந்த பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய், மரணத்தின் அதாவது சார் இறந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிணம், அது கொலையா தற்கொலையா விபத்தா தெரியாது, கொலையா தற்கொலையா விபத்தா என்று தெரியாத நிலையில், அல்லது இயற்கை மரணமா என்று தெரியாத நிலையில் ஒரு சந்தேகம் எழுகிற போது வழக்கை எப்படி பதிவு செய்ய வேண்டுமானால் வேண்டுமென்றால் 174 CRPC.
அந்த செக்ஷன் கீழே வழக்கு பதிவு பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வை தொடர வேண்டும். அந்த புலனாய்வில் தடயங்களை வைத்து சாட்சியங்களை வைத்து கிடைத்த ஆவணங்களை வைத்து புலனாய்வு அதிகாரி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்புறம் தான் அந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எடுத்துக்கொள்வதற்கு இந்த நடைமுறையை முடிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். ஆனால் அதிலே காவல்துறை மெத்தனம் காட்டியது. அதை விட என்னவென்றால் அந்த குடும்பத்தினர் என்ன சொல்லுகிறார்களோ அதையே காவல்துறை சொல்கிறது. அவன் வந்து இது காணவ கொலைகளா இல்லை, அவன் தற்கொலை செய்து கொண்டான், அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதோ அச்சுறுத்தியதான் தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் அவர்கள் என்ன பேனரிலே போட்டிருக்கிறார்கள் என்றால் இயற்கை மரணம் என்று போட்டிருக்கிறார்கள். எதற்காக அப்படி எந்த மரணத்தையும் இதுவரை யாரும் பேனர் அல்லது போஸ்டர் அடிக்கிற போது இயற்கை மரணம் என்று எப்போதும் போட்டதே கிடையாது. இயற்கை எய்தினார் அப்படின்னு போடுவாங்க, காலமானார் என்று போடுவார், இறந்த காலமானார், காலத்தோடு காலமாக அவரும் போய்விட்டார். இயற்கை எய்தினார் என்றால் இயற்கை பஞ்சபூதங்களோடு அவர் கலந்து விட்டார், அவருடைய உடலில் இருந்த காற்று காற்றோடு கலந்து விட்டது, அவருடைய உடல் மண்ணோடு மட்கப் போகிறது, புதைத்து விட்டோம் அல்லது எரித்து விட்டோம், இயற்கையோடு இயற்கையாக மாறுவதுதான் இயற்கை எய்தினார், இயற்கையில அடைந்துட்டார், இயற்கையிலிருந்து உருவானார், இயற்கையாக மாறிவிட்டார். பஞ்சபூதங்களிலிருந்து தான் மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மண்ணிலிருந்து காற்றிலிருந்து நீரிலிருந்து நெருப்பிலிருந்து இந்த ஆகாயத்திலிருந்து தான் உயிரினம் தோன்றுகிறது. பிறகு அந்த உயிர் உடலை விட்டு போன பிறகு மறுபடியும் அது அழுகி அல்லது எரிக்கப்பட்டு அல்லது புதைக்கப்பெற்று ஏதோ ஒரு வகையில் இயற்கையோடு இயற்கையாக மாறுவதால் தான் ஒருவன் இறந்ததை இயற்கை எய்தினார் என்று நாம் எழுதுகிறோம். இயற்கை மரணம் என்று எங்கும் எங்கும் யாரும் இதுவரையில் பதிவு செய்ததாக நமக்கு சான்றுகளே கிடையாது. இயற்கை மரணம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இளைஞனுக்கு 32 வயது தான், அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு பலவீனமான மனநிலை கொண்டவனாக இருந்திருந்தால் 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பெண்ணோடு அவனால் வாழ்ந்திருக்க முடியாது. அவனுக்கு துணிச்சல் இருக்கிறது, நெஞ்சுரம் இருக்கிறது. பெற்றவர்கள் உற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட தொட்ட பெண்ணை நான் விட்டுவிட மாட்டேன் என்று துணிச்சலாக அவன் பதிவு திருமணம் செய்து கொண்டு தனியே ஒரு வீடு எடுத்து சென்னையிலே தங்கி இல்லறத்தை நடத்தி வந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் பலவீனமான உளவியலை கொண்டவன் இல்லை, மனநிலை கொண்டவன் இல்லை, துணிச்சலானவன், தைரியமானவன், நெஞ்சுரம் உள்ளவன், நெருக்கடிகளை சந்திக்கிற சவால்களை சந்திக்கிற ஆற்றல் கொண்டவன். எப்படி அவன் போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா அவன் 8 வருஷம் இந்த பெண்ணை காதலிச்சிருக்க முடியாது, துணிச்சலாக திருமணம் செய்திருக்க முடியாது, யாரும் கட்டாயப்படுத்தவே இல்லை. அவன தரப்பிலிருந்து யாரும் அச்சுறுத்தவே இல்லை, அவனே தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அந்த துணிச்சல் அவன் பலவீனமான உளவியலை கொண்டவன் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் காவல்துறையினர் கௌதமனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையே பிரதிபலிக்கிறார்கள். இங்குதான் பிரச்சனையே வருகிறது. காவல்துறையோடு நாம் எங்கே முரண்படுகிறோம் என்றால் இந்தியா முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த காவல்துறைக்கு உள்ள பொது பண்பு ஏதோ ஒரு சில பேர் தான் வந்து நேர்மையாக இருக்கணும், நாம் மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்பி வரையிலும் அல்லது மேல் அதிகாரிகள் வரையிலும் மனசாட்சியோடு படித்த படிப்புக்கு உரிய மரியாதை தரக்கூடிய வகையில் பொது வாழ்க்கை மக்களுக்கு தொண்டு செய்கிறோம், அதில் நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த நேர்மை தரத்தோடு செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள், இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலானவர்கள் ஏன் வம்பு, பலவீனமானவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதிலே பிரச்சனை இல்லை, பலமானவர்களின் பகையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது, இதுதான் வந்து பியூரோக்ரட்ஸ் கேரக்டர். ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எதற்கு வந்து வம்பு, அவங்க இப்படி சொல்கிறாங்களோ அப்படியே கேஸை போட்டு போயிடும். யாருக்கு பாதிப்பு, பலவீனமான மக்களுக்கு, வல்னரபிள் செக்ஷன்ஸ், பலவீனமானவர்களுக்கு பாதிப்பு வந்தால் வந்து வீட்டுக்கு போகட்டும், அவங்க யாரும் அது பெருசாக கிளைம் பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க,
சட்டம் ஒழுங்கு சீக்கிரம் வராது. இதுதான் காமன் மைண்ட் செட். ஒரு பொதுவான உளவியலாக இன்றைக்கு அதிகார வர்க்கத்தினரிடம் மேலோங்கி இருக்கிறது. ஐயோ பாவம், ஒரு கைப்பழந்தையோடு இந்த பெண் நடுத்தரவில் இருக்கிறாளே. ஐயோ பாவம், ஒரு பெண்ணை சாதி விட்டு சாதி காதலித்ததற்காக ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறானே என்று பாவம் பார்க்கிற இடத்தில் அதிகார வர்க்கத்தினர் இருப்பதில்லை. நாங்கெல்லாம் பாவம் பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. சூழலுக்கு ஏற்ப சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு ஏற்பத்தான் முடிவெடுப்போம். தலித்துகள் வந்து பெருசா வீதிக்கு வரமாட்டாங்க. தலித்துகளுக்காக பெரிய அளவில் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. தலித்துகளுக்காக அமைச்சர்களோ அல்லது ஆட்சியில் இருக்கிறவர்களோ நெருக்கடி தரமாட்டார்கள். எனவே எதற்காக நாம் அவர்களுக்கு மற்றவர்களை பகைத்துக் கொண்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும்? இந்த உளவியல் போக்கு என்பது திருவள்ளூர் போலீசுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாடு போலீசுக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் உள்ள போலீஸின் பொது புத்தியாக இது இருக்கிறது. இதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் இங்கே பேசுகிறோம்னா எதுவும் அந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கண்டிக்கிறதுக்காக அல்லது டிஎஸ்பியை கண்டிக்கிறதுக்காக இங்கே கூட்டம் கூடலை. ஊருக்கு உலகத்துக்கு உண்மையை சொல்ல வேண்டும், அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம்.